அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னை கேளம்பாக்கத்துக்கு அருகில பர்மாவை சேர்ந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் அகதிகளாக வந்து 18 மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பதாகவும், இந்த குடும்பத்தார்கள் கடுமையான சிரமத்தில் வாடி வருகின்ற காரணத்தினால் இவர்களுக்கு உங்களுடைய பொருளாதார உதவிகளை வாரி வழங்க வேண்டும் என்கின்ற கருத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலும் பரவலாக பரவிக்கொண்டு வருகின்றது. இந்த செய்தியை அடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்களும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களும் இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டு இவர்களுக்காக உதவுகின்ற ஒரு நோக்கத்தில் பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகின்றார்கள். இந்த தகவல் நம்முடைய பார்வைக்கு வந்த பின்னால் மாவட்ட மற்றும் கிளை நிர்வாகிகள் நேரடியாக கள ஆய்வு செய்து பார்த்தபோது பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் நம்முடைய கவனத்திற்கு வந்தது. முதலாவதாக, இப்பொழுது கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தற்சமயம் பர்மாவிலே பாதிக்கப்பட்ட ரோஹிங்கிய முஸ்லீம்களைப் போல பரப்பப்பட்டு வரக்கூடிய செய்தி கடைந்தெடுத்த பொய்யாக இருக்கின்றது. பர்மாவிலிருந்து தற்சமயம் கலவரத்திலே பாதிக்கப்பட்டு வந்ததாக சொல்லக்கூடிய மக்கள் ஒரு 2-3 குடும்பங்கள் வந்தார்கள். அவர்கள் தூத்துக்குடிக்கு சென்று விட்டார்கள் என்கின்ற தகவலையும், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மக்கள் அனைவருமே 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் வேலை வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்து கேளம்பாக்கத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய முஜிபூர் என்பவருடைய நிறுவனத்தில பல வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில முஜிபூர் என்று சொல்லக்கூடிய அந்த முதலாளிக்கும் பர்மா மற்றும் வங்கதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சில மக்களுக்கும் இடையில சம்பள பிரச்சனை ஏற்பட்டு, இந்த சம்பள பிரச்சனையை தற்போது இருக்கின்ற கேளம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுக்கு ஒருவர் கொண்டு வந்து அதற்கு பின்னால் அந்த பிரச்சனை எல்லாம் பேசப்பட்டு கேளம்பாக்கம் பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் அந்த மக்களை இந்த இடத்துல நீங்க தங்கிக் கொள்ளுங்கள் என்று பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலி நிலத்தை அவர்கள் அடையாளம் காட்டுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக இந்த மக்கள் எல்லாம் கேளம்பாக்கத்தில் வந்து குடியேறினார்கள் என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் தற்சமயம் பர்மா கலவரத்தில் பாதிக்கப்பட்டு நாட்டை விட்டு ஓடி வந்தவர்களை போல ஒரு சித்தரிப்பு வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பரவி வருவதை நாம பார்க்கின்றோம். அடுத்ததாக, இவர்களுடைய பெயரை சொல்லி பெரிய அளவில வசூல்கள் வந்து நடக்கப்படுகின்றது. இவர்களை நேரடியாக சந்திக்கலாம் என்று ஒரு நாள் போயிருந்த பொழுது ஃபஜிருக்கு பின்னால் போய் பார்த்தாக்க இவங்க யாருமே அந்த பகுதியில இல்ல. எல்லா ஆண்களும் என்ன செய்யறாங்கனாக்க கூலி வேலைகளை கொண்டு குடும்பத்தை நடத்துறாங்க. அந்த கூலி வேலைக்காக ஃபஜிர் நேரத்தில் என்ன செஞ்சாங்க, கிளம்பி போய்விடுகின்றார்கள். பெண்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப ஆண்களையும் சந்திக்க வேண்டும் என்று இன்னொரு நாள் மகரிபுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் சந்திச்சு கேட்கும் பொழுது, நாங்கள் இல்லாத நேரத்தில் பல்வேறு விதமான உதவிகள் வருது, இந்த மாதிரி வரக்கூடிய உதவிகளை சிலர் வந்து வாங்கிக்கிட்டு எங்களுக்கு முறையா விநியோகம் செய்ய மாட்டேங்கிறாங்க என்கின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அந்த மக்கள் வைக்கின்றார்கள். அதே போல இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட, நாங்க எங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா முறையா செய்யறோம், ஆனால் சில பேர் இந்த பொருளாதாரத்தை வாங்கி ஒரு முறைகேடாக அவர்களுக்கு தெரிந்த ஒரு 3-4 பேருக்குள்ளாக பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது. பிறகு நாம் இந்த தகவலை போன் மூலியமாகவும் சம்பந்தப்பட்ட நபர்களிடத்தில் பேசி இந்த தகவலை நாம் உறுதியும் படுத்துகின்றோம். இப்போ அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும், ரோஹிங்கிய முஸ்லீம்கள் அகதிகள் என்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்ட உடனே ஆயிரக்கணக்கான ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்களை கொட்டி இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த உதவி முறையாக போய் சேர்கின்றதா, சரியாக போய் சேர்கின்றதா, எந்த மாதிரியான உதவிகளை இவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதையெல்லாம் சிந்தித்து ஆய்வு செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளார்கள். இன்னும் சொல்ல போனால் இவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, எங்களுக்கு 2 மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கையில் இருக்கு. அதாவது போறவங்க எல்லாமே என்ன செய்யறது, அந்த அரிசி பருப்பு அந்த சமையலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து 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 60 நாளைக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு உணவுப் பொருள் இருக்கு, உணவு வகைகள் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை என்று சம்பந்தப்பட்ட அந்த மக்களே சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கு. வீடுகள் என்பது ஒரு கூரை வீடுகள் மாதிரி ஒரு சிரமப்படக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் கூட உணவு ரீதியாக அவர்கள் தன்னறிவு அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி யாரேனும் உதவி செய்வதாக இருந்தால் அந்த ஆண்களை சந்திச்சு அவர்களுக்கு தொழில் ரீதியாக, ஒருத்தருக்கு டைலரிங் தெரியும் சொன்னா தையல் மிஷினை வாங்கி கொடுத்து, அல்லது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆட்டோ ஓட்ட தெரியும் என்று சொன்னா ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து, ஒரு மீன்பாடி வண்டி வாங்கி கொடுத்து, உதாரணத்துக்கு இது மாதிரி ஒரு கை வண்டி வாங்கி கொடுத்து, இது மாதிரி அவர்களை சுய தொழில் செய்ய வைக்கக்கூடிய அளவுக்குண்டான ஒரு வேலைகளை செய்வதுதான் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்குமே ஒழிய
வெறும் சாப்பிடுற பொருளை போய் கொண்டு நாம கொடுக்கிற காரணத்தினால உழைத்து முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணமும் தடைபட்டு நாளைக்கு வாங்கி சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படலாம் என்கின்ற விஷயத்தை எல்லாம் கவனத்தில் கொண்டு மக்கள் இந்த வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய இந்த செய்திகளுடைய உண்மை தன்மையை விளங்கி கொண்டு அதற்கு ஏற்றாற் போல உதவிகளை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைமை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.